வணக்கம் விவாஸ். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் வந்து குழாய் கணக்கில் போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதன் விளைவாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குழாய் கணக்கில் வந்து ஒரு மாடல் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையே 30.40 நிமிடங்கள் இது ரொம்ப முக்கியம், நிமிடங்கள் நிரப்பும். ஸோ இருக்கிறது ஒரு தொட்டி தான், அந்த ஒரு தொட்டியில் 2 குழா இன்னாவது அப்படின்னு வச்சுங்க. ஸோ இது ஃபுல்லாக தண்ணியே நிரப்புது. தொட்டியை 24 மணி நேரத்தில் காலி செய்யும். மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 மணி நேரத்தில், அது எங்கேயோ இருக்குதுன்னு வச்சுங்களேன், 24 நிமிடம் எடுத்துக்கிது காலி செய்யறதுக்கு. ஒரு குழாய் ஒன்று வெளியே போயிட்டு இருக்குது. தொட்டியை காலியாக இருந்து இம்மூன்றும் ஃபுல்லாக எம்டியாக இருக்கிறப்போ இம்மூன்று குழாய்களும் ஒரே நேரத்தில், ஸோ உள்ளேருந்து தண்ணி வரணும் தண்ணி வெளியே போகணும், இது எல்லாமே ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரப்பாகும் நேரம் என்ன அப்படின்றது தான் கேள்வி. ஸோ ஒன்றும் இல்லை, கொடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா 2 வந்து இன்னாவது, அப்போ இது ரெண்டுமே என்னது கூடுதல் பண்ணும் ப்ளஸ்ஸு, இது என்னது வெளியேறுது, அப்போ இது என்னது மைனஸ். அப்போ பாருங்கள் முதல் குழாயிலிருந்து 1 நிமிடத்திற்கு எவ்வளோ வரும், அப்போது 1/30 ப்ளஸ் அடுத்தது 2வது குழாயில் பார்த்தீங்கன்னா 40 நிமிடத்தில் நிரப்புன்றாங்க, அப்போ 1 நிமிடத்துக்கு பார்த்தீங்கன்னா 1/40. 3வது குழாய் பாருங்கள் 24 நிமிடத்தில் வெளியேற்றும், அப்போ 1 நிமிடத்தில் 24 நிமிடத்தில் 1 பங்கை வந்து வெளியேற்றும். ஸோ இது மூணுமே ஒரே டைமில் ஃபங்க்ஷன் ஆகுது. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா முடிஞ்சது, 30, 40, 24. இதுக்கு வந்து நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா, இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 120 வந்து கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா டினாமினேட்டர் எல்லாத்தையும் 120 வரா போல் செய்ய போகிறேன். எப்போ வரும் பாருங்கள், டினாமினேட்டர் எல்லாத்தையும் நான் 120 வரா மாதிரி செய்ய போகிறேன். எப்படின்னா 30, 40, 4 பிறகுனா என்ன கிடைச்சிடும், 120 கிடைச்சிடும். அப்போது இங்கே 1, 4 பிறகுனா 4, 40, 3 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 120 கிடைக்கும். 24 பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் சிம்பிள் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. 24 5 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 120 கிடைச்சிடும். அப்போ இது ரெண்டு இது எல்லாத்தையும் இது பண்ணுங்க பார்க்கலாம், 4+3 7, 7 5 போச்சுன்னா 2. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா, இதிலேருந்து நமக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 2/120 கட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ, இதுக்கப்புறம் என்ன வேல்யூ கிடைக்குன்னா 1/60. 1/60 நிமிடம், 1 நிமிடத்திற்கு 60ல் 1 பங்கு தண்ணி வருதுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 நிமிடத்துக்காக தான் எடுத்துக்கணும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 60 நிமிடம். இதுவும் ஆன்சர் கரெக்ட் தான். அப்படி இல்லாத பட்சத்தில் 1 மணி நேரம் அப்படின்னு இருந்தாலும் ஆன்சர் கரெக்ட் தான். ஸோ இவ்வளோதான் இதில் இருக்கிற ட்ரிக்ஸு. 30 நிமிடம், 40 நிமிடம், 24 நிமிடத்தில் வெளியேறுது. இந்த கேள்வி நிறைய எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்துங்க, 30, 40, 24 மூன்று ஒரே நேரத்தில் அப்படின்னு கான்செப்டில் கொஸ்டின் வந்தாவே நீங்கள் போட கூட தேவையில்லை, 1 மணி நேரம் அதுக்கு வந்து ஆன்சர். உங்களுக்கு வேறு ஏதேனும் தகவல் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.